நீ எல்லாம் அதை பேசலாமா? அண்ணாமலை அதிரடி. அதாவது ஒரு கூட இந்த கம்யூனிஸ்ட் ஒருத்தர் கே பாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காருல்ல, பாவம் ரொம்ப நாள் கோமாவில் இருந்தார் போல் இருக்கு. ஏன்னா உள்ள நில அரசியல் நிலவரமே தெரியல போல் இருக்கு. அப்படித்தான் ஏதோ உளறி வச்சுட்டு போயிருக்காரு. அவர் சொல்றாரு, நாடு முழுவதும் தோக்கக்கூடிய கட்சி பாஜகவாம், அது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி ஜெயிக்கும் அப்படின்ட்டு இருக்காரு. எப்ப ராஜா, முதல்ல உங்கள் கட்சியை பாருங்க ராஜா. இப்போ வந்து கவுன்சில் லெவலுக்கு வந்துட்டீங்க, கம்யூனிஸ்ட் வந்து இந்தியா ஃபுல்லாக கொண்டு வரலான்னு பார்த்தீங்க, அது எல்லா பக்கம் மலைச்சு ஒரு நுக்குமே ஆகாமல் அது எங்கே பிறந்ததோ அந்த ஊர் அந்த நாட்டிலேயே உங்கள் சித்தாந்தம் வந்து எல்லாம் வேறு விட்டு போய் ஒன்றுக்குமே ஆகாத போச்சு இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். இன்னொரு விஷயமா அடிக்கடி சொல்லுவாங்க பழமொழி, அந்த பழமொழி ஒன்றே ஒன்று ஞாபகத்துக்கு வருது சொல்கிறேன், பொட்டை கூவி கூவி பொழுது விடியாது அப்படிவாங்க. அது மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி கூவி வந்து இங்கே பாஜக வந்து எந்த அளவுக்கு வெற்றி வரும், வெற்றி பெற வேண்டாம் வந்து முடிவு பண்ணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை. நீங்கள் உங்களுக்கு கட்சி ஒன்று இருக்குல்ல, அந்த கட்சியை கிளீனாக வழி நடத்திட்டு போங்க. 25 கோடி ரூபா என்ன வேணா கூட திமுகவோட கேட்டு வாங்கிட்டு போங்க. வாங்குற காசுக்கு மேலே வந்து இங்கே வந்து கூவாதீங்க, திமுகவில் போய் கூவுங்க. அதுதான் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். அதை விட இப்படி சம்மந்தம் இல்லாமல் இங்கே பாஜக வந்து கூவிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் என்ன தான் பாஜகவில் கூவினாலும் உங்களெல்லாம் வந்து கூட்டணியில் யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் கூவி 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 பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் திருமாவளவன் கூட குரல் ஓட்டிகிட்டு இருந்தீங்கல்ல, அதனால் அந்த சிந்தனைகள் கொஞ்சம் உங்களுக்கு வரும் போல இருக்கு. அதனால் உங்களுக்கு அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் இடம் வாய்ப்பே கொடுக்க மாட்டோம். கம்யூனிஸ்டில் வந்து உங்களுக்கு கூட்டணி கிடைக்க போகிறதில்ல. இத்தோடு உங்கள் சித்தாந்தம் வந்து ஆட்டம் முடிய போகுது. எது இந்த 2024ஓட கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டும் காணாமல் போக போகுது. இதைத்தான் நம்முடைய அண்ணாமலைஜி வந்து அடித்து சொல்லியிருக்கார். அதாவது லெட்ரு பேர் கட்சியை விட மோசமாகிருச்சு, இவங்க வந்து தன்னுடைய கட்சியை பார்க்கணும், அதை விட்டு வந்து தேவையில்லாத வரைக்கும் வந்து நம்ம கட்சி வந்து உளறிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கிறாரு நம்மளுடைய அண்ணாமலை. இது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. கே பாலக்கு அதான் பாலகிருஷ்ணனுக்கு வந்து நல்ல ஒரு சரியான சவுக்கடி அப்படின்னு தான் சொல்ல முடியும். நன்றி உறவுகளே.